வெல்கம் டு அவர் ஸ்மைல் ப்ளீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் ஒரு கோட்டையின் தொகுப்பு. எந்த கோட்டைனா காங்க்ரா கோட்டை, காங்க்ரா ஃபோர்ட். இந்த கோட்டை எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசில். ஹிமாச்சல பிரதேசில் தர்மசாலாவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காங்க்ரா அமைஞ்சிருக்கு. அங்கே இந்த ஃபோர்ட் இருக்குது. இரண்டு நதிகள் மஞ்சு மற்றும் பேனர், இந்த ரெண்டு ஆறும் சங்கமிக்கிற இடத்துல இந்த காங்க்ரா அமைஞ்சிருக்கு. மகாபாரதத்தில் காங்க்ராவை திரிகர்த்த ராஜ்யம்னு அழைப்பாங்க. இந்தியாவில் இது பழம்பெரும் கோட்டையாகும். இமாச்சலில் இதுதான் பெரிய கோட்டையும் ஆகும். யாரால் இந்த கோட்டை கட்டப்பட்டதுன்னா கடோஜ் வம்ச அரசு ராஜபுத்திரர் குடும்பத்தினால் கட்டப்பட்டது. ஓகே, இந்த கோட்டையினுடைய அமைப்பை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்மால் மியூசியம் வச்சுருக்காங்க. அதில் ஸ்டாச்சு, காயின்ஸ், பெயிண்டிங்லாம், காங்க்ரா பெயிண்டிங்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கோட்டை உள்ளே நுழையணும்னா ஒரு பெரிய வாயில் ஒன்று இருக்கும். ரெண்டு வாயிலுக்கு இடையில தான் நம்ம நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். மெயின் கேட்டு பாருங்கள். அந்த கேட்டோட நேம் என்னென்னா ரஞ்சித் சிங் கேட். அந்த கேட்டை நுழைஞ்சி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே உள்ள நம்ம என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச பிறகு ஒரு முற்றம் போல் வரும். அந்த முற்றம்லேருந்து நம்ம சைடு திரும்பி போனோன்னா நேராக நம்ம 500 அடி தூரம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த 500 அடி தூரத்தில் போகிற வழியில் இடையில ரெண்டு கேட்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா அஹானி கேட். அஹானி கேட் ரீச் ஆனதும் நெக்ஸ்ட்டு நம்ம அமிரி கேட் ரீச் ஆகும். இந்த ரெண்டுமே வந்து நேராக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு கேட்டும் நுழைஞ்சி முடித்த பிறகு நமக்கு ஒரு என் பாயிண்ட் வரும். அந்த என் பாயிண்ட்லேருந்து நம்ம டேர்னிங் திரும்பி போகிற மாதிரி இருக்கும். அந்த திரும்பி போகிற டேர்னிங் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்டு ஜஹாங்கிரி கேட்னு வரும். அந்த கேட் வழியாக நம்ம நுழைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன அஹானி கேட்டு இப்போ நுழைஞ்சி போயிட்டு இருக்கேன். பாருங்கள், சின்ன குறுகிய பாதையாக தான் இருக்கும். ஜஹாங்கிரி கேட் ரீச் ஆகும்னு சொன்னோம்ல, அதிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம போனால் ஒரு அந்தேரி கேட் வரும். அந்த அந்தேரி கேட்லேருந்து நுழைஞ்சி நம்ம போனால் தர்ஷினி கேட் வரும். தர்ஷினி கேட் சைடில் ரெண்டு ஸ்டாச்சு இருக்கும். ஒன்று யமுனை ரிவர் ஸ்டாச்சு, இன்னொன்று கங்கை ரிவர் ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவை நம்ம தாண்டி, இந்த கேட்டை தாண்டி போனோன்னா லாஸ்ட்டாக நமக்கு மேலே ரீச் ஆகிடலாம். மேலே ரெண்டு கோவில் இருக்குது. தெற்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண தேவி டெம்பிள் இருக்கும். அடுத்து ஒரு சமண கோவில் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பெரிய ரிஷபநாதரின் ஸ்டாச்சு இருக்குது. இதுதான் இந்த கோட்டையின் அமைப்பு. பாருங்கள், இந்த அஹானி கேட் வழியாக நம்ம போனதும் நெக்ஸ்ட்டு அமிரி கேட் போவோம். நேர் வழியாக தான் இருக்கும் இந்த ரெண்டு கேட் வரைக்கும். அதுக்கப்புறம் 500 அடி தூரத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அமிரி கேட் போவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமிரி கேட். இந்த அமிரி கேட் தாண்டதும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதே போல் டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம திரும்பினோன்னா நெக்ஸ்ட்டு ஜஹாங்கிரி கேட்டை நுழைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அடுத்த ரெண்டு கேட்டை தான்னா நம்ம மேலே ரீச் ஆகிடலாம். பாருங்கள், இந்த கேட்டை தாண்டினதும் நான் கொஞ்சம் நேரம் வியூ பாயிண்ட்டெல்லாம் வீடியோ எடுத்தேன். மேலேருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், காங்க்ராவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது. பஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதனுடைய வரலாறை பார்க்கலாம். 1909 முகமது கஜினியும் 1360 பெரோஷா ஷா துக்ளக் அப்படின்ற ராஜாவும், நெக்ஸ்ட்டு 1540 ஷேர் ஷா, இந்த மூன்று பேரால் கோட்டை கைப்பற்றப்பட்டு பொருட்கள்லாம் சூறையாடப்பட்டது. அதன் பின்னர் 1620 அக்பர் மகன் ஜஹாங்கீர் அவர் வந்து கைப்பற்றினார். இந்த முகலாய பீரியடில் ஃபோர்ட்டில் ஒரு மசூதியும் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த ஃபோர்ட்டு கடோஜ் மன்னரால் சூறையாடப்பட்டுட்டே இருந்தது. இதனால் முகலாய பீரியட் வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டே வந்தது. அதன் பின்னர் 1789 ராஜா இரண்டாம் சன்சார் சாந்து தன்னுடைய மூதாந்தையர்களோட கோட்டையை கைப்பற்றணும்ட்டு போர் புரிஞ்சு கைப்பற்றி வெற்றியும் அடைஞ்சார். அதன் பின்னர் குர்கா மற்றும் சீக்கிய மன்னரான ரஞ்சித் சிங் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கோட்டைக்காக போராடிட்டு இருந்தாங்க. கடோஜ் மன்னரோட கடோஜ் மன்னருக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக கோட்டையினோட எல்லா கேட்டும் ஓப்பனில் இருந்தது. இதனால் என்னாச்சு, இதான் சான்ஸுன்னு கோர்காலி ஆர்மி 1806 அந்த கேட் வழியாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஆயுதத்தோடு.
இந்த கோர்க்காலி ஆர்மி உள்ளே நுழைஞ்சதுனால சீக்கிய மன்னர் ரஞ்சித்தும் சன்சாரும் கூட்டணி அமைச்சு ஒன்று சேர்ந்து போர் புரிஞ்சிட்டு வந்தாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட போதிய பொருளாதாரம் இல்லாததுனால என்னாச்சு, குர்காங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுனால என்னாச்சு, தோல்வி அடைஞ்சாங்க. 1828 வரைக்கும் கடோச் ஆட்சி அதனால் வந்துச்சு உள்ள. லாஸ்ட்டாக சன்சார் இறந்த பிறகு ரஞ்சித் என்ன பண்ணார், அவரோட ஆட்சியோட இந்த ஆட்சியும் இணைத்தார். ஃபைனலாக சீக்கியர்களும் ஆங்கிலேயர்களும் ரெண்டு பேரும் போர் புரிஞ்சாங்க. அதில் சீக்கியர்கள் தோற்றனர், ஆங்கிலேயர்கள் வந்து வென்று அந்த கோட்டை ஆங்கிலேயர்களுக்கு கீழே போச்சு. 1905 April 4 ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. இந்த நிலநடுக்கத்தினால கோட்டை மிகவும் சேதாரமாச்சு. அதனால தான் இங்கே தூண்கள்லாம் சேதாரமாயிடுச்சு. அதன் பின்னர் இந்த கோட்டையை ஃப்ரீடம் ஆன பிறகு 1947 அப்புறம் பஞ்சாபோடு இணைத்தனர். இது பஞ்சாபோட சேர்ந்தே வரும்னு சொல்லி பிரித்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சு, 1966 ஹிமாச்சல பிரதேஷ்க்கு இது சொந்தம்னு சேர்த்துட்டாங்க. அதனால தான் இந்த கோட்டை ஹிமாச்சல பிரதேஷ் மாநிலத்தோட சொந்தமாக ஆச்சு. காங்க்ரா ஃபோர்ட்டோட வரலாறு இதாங்க. மேலே போயிட்டு நாங்கள் பார்த்தோம், பாருங்கள் அந்த ஆர்கிடெக்ட்லாம் மிக அழகாக இருந்தது, ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருந்தாங்க, ரொம்ப வேக்கத்தக்கதாக இருந்தது. இது டாப் வியூவில் மேலே ரீச் ஆன பிறகு பார்த்தது. நான் சொன்ன ஒவ்வொரு கேட் ஸ்டேஜும் தாண்டி போன பிறகு இதெல்லாம் பார்க்கலாம். அந்த கோவில் சமண கோவிலும் இருக்கும், நெக்ஸ்ட் இந்த ஆர்கிடெக்ட் இருக்கும். இது மேலே ரீச் ஆனதும் பார்க்கறது நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஹிமாச்சல பிரதேஷ் போனால் கண்டிப்பாக இந்த காங்க்ரா ஃபோர்ட்டை பார்த்துட்டு வாங்க. இது மாதிரி ஒரு அரிய விஷயம்லாம் நம்ம கிடைக்கும் போது பார்த்துடணும். அதுக்கு மேலே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. மேலே போனதும் எல்லாம் சேதாரமானதுனால எதுவும் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருந்தது, கிணறுன்னு நினைக்கிறேன். மேலேருந்து எடுத்தது. இது சைடில் செடியெலாம் மரம்லாம் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபோர்ட் இது. இதுக்கு முன்னாடி நான் ஜான்சி ஃபோர்ட் போட்டிருந்தேன், அதுவும் அழகாக இருந்துச்சு. அதே போல் இந்த ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் புன்னகையுடன் இணைந்திருப்போம். பை பை.